வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரும்பூஞ்சை நோய் சிகிச்சைக்கான மருந்துகள் வாங்க 25 கோடி ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ஒதுக்கீடு செய்து மு க ஸ்டாலின் உத்தரவு. கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் மருத்துவமனைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். தமிழ்நாட்டில் இ பதிவு செய்வதற்கான அரசின் இணையதளம் முடங்கியது. ஒரே நேரத்தில் 60 லட்சம் பேர் இ பதிவு செய்ய முயன்றதால் சேவை பாதிப்பு. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்தக்கூடாது என்பதுதான் அரசின் நிலைப்பாடு. ஆன்லைன் வகுப்புகளுக்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என அன்பில் மகேஷ் அறிவிப்பு. சென்னை வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 250 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்பு. சாலி கிராமத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட 5 ஏக்கர் நிலம் மீண்டும் அறநிலையத்துறை வசமானது. தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான கொள்கைகள் உருவாக்கப்படும். முதலமைச்சரை சந்தித்த பின் மாநில கொள்கை வளர்ச்சிக் குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் விளக்கம். 1000 சசிகலா வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது. முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆவேசம். கேரளாவில் தேர்தல் நேரத்தில் 3.5 கோடி ஹவாலா படம் கொள்ளை போன விவகாரம். மாநில பாஜக தலைவர் மகனை விசாரிக்க காவல்துறை முடிவு. தமிழகம் முழுவதும் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புராதன கோவில்களை பாதுகாக்க உத்தரவு. 12 வாரங்களில் உத்தரவை அமல்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் 2 மாதங்களுக்கு பிறகு 1 லட்சமாக குறைந்தது தினசரி தொற்று. கொரோனா உயிரிழப்பும் 2500க்கும் கீழ் குறைந்தது. பாலியல் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு சிக்கல் அதிகரிக்கிறது. நடிகை அளித்த புகாரில் விசாரணைக்கு ஆஜராக மணிகண்டனின் பாதுகாவலருக்கு சம்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.